ஒரு மான் என்ன செய்கின்றது, அதை புல்லை மேய்ந்து தன் உணவாக உட்கொண்டிருந்தாலும் ஓர் புலி தன் பசி போக்கு அது புல்லை திங்காது. ஆனால் அதே சமயம் தன்னை காட்டிலும் சக்தி வாய்ந்த மிருகங்களை அதை தொட்டு அது கொன்று புசிக்காது. அதை கண்டால் இது மிரண்டு சென்றுவிடும். ஆனால் அதை காட்டிலும் எளிய நிலைகள் கொண்ட மானோ மற்ற நாயோ, நாய் மற்றதை தாக்கினாலும் அதையும், இதை போல அதை காட்டிலும் எளிய வலிமை கொண்டதை இந்த புலி தன் வலிமையால் அது துரத்தி சென்று அதை அடித்து விழுங்கும். உதாரணமாக மானை புலி பார்த்த பின் அதை நுகர்ந்து பார்க்கப்படும் போது மானின் எளிமையை அது அறிந்து கொள்கின்றது. அதை தாவி சென்று அதை கொன்று புசிக்க தன் வேகத்தை கூட்டுகின்றது. அப்படி கூட்டி சென்றாலும் மான் புலியை பார்த்தவுடன் மானின் கண்ணும் புலியை படம் எடுக்கின்றது. அந்த புலியை படம் எடுத்துக்கொண்ட பின் அந்த உடல், அந்த புலியின் உடலை மானின் கண்ணுக்குள் அது தெளிவாக படம் எடுக்கின்றது. ஆனால் புலி உடலிலிருந்து வெளிப்படும் அந்த வேகமான உணர்வின் அலை வெளிப்படும், அதை சூரியன் காந்த சக்தி அது கவர்ந்து கொள்கின்றது. ஆனால் மானின் கண் ஒன்றை படம் எடுத்தாலும் அந்த எந்த புலியின் நிலையை படம் எடுத்ததோ அதனின் உடலிலிருந்து வெளிப்படும் அந்த உணர்வின் சத்தை அந்த கண் கவர்ந்து சக்தி பெறுகின்றது. அப்போ நம் உடல் இருக்கக்கூடிய காந்த புலன்கள் அனைத்தும் எதை படம் எடுத்ததோ அந்த உணர்வின் சக்தியை இது இழுத்து தனது ஆத்மாவாக மாற்றிவிடும். அப்போ அந்த புலியின் உணர்வை மான் சுவாசித்தது. ஆனால் மானின் சாந்த குணத்துக்குள் புலியின் உணர்வு அதிகமான உடனே இது நடுக்கமாகி அதனிடமிருந்து தப்பித்து ஓடும் முயற்சி எடுக்கின்றது. இப்போ ஒரு ரோஜாப்பு மனம் கொண்டிருந்தாலும் அடுத்து விஷம் கொண்ட ஒரு செடியின் சத்து வெளிப்படும் போது அது சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் ரோஜாப்பின் மனம் அது வெளியுறப்போம் போது சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொண்டால் இந்த விஷ செடியின் தன்மை அது அலையாக வரப்போம் போது ரோஜாப்பு செடியை கவர்ந்து கொண்ட இந்த உணர்வின் அலைகள் இது ஓடும். அப்போதுதான் நம்ம பூமியிலே காத்து வருகின்றது. இப்படி ஓடும் பாதையில் இன்னொரு பக்கம் இதே போல ஒரு விஷ செடியின் தன்மை வெளிப்படுவதை அங்கே வெளிப்பட்டுக் கொண்டிருந்தால் அதில் போய் மோதினால் அந்த விஷத்துக்குள் இந்த ரோஜாப்பின் செடி அந்த உணர்வின் சத்தை கலந்துவிடும். அப்படி கலந்து கொண்டால் ரோஜாப்பு மாறியே இருக்கும் மரளிப்பும். இதே போல அது போய் சேர்த்த உடனே ஒன்றோடு ஒன்று சுழண்டு ரெண்டரை இந்த அணுக்கள் கலந்துவிடும். இப்படி அதோட ஓடும் பாதையில் எத்தகைய மற்ற செடியின் சத்துடைய நிலைகள் இருந்தாலும் இது ஒன்னா சேர்த்து இங்க சுழிக்காற்று அடிப்பது போல இந்த மூன்று நான்கும் ஒன்று போல சேர்த்து இந்த உணர்வின் அணு வித்தாக மாறிவிடும். அப்போ அது பூமிக்குள் அது காந்த ஈர்ப்பின் சக்தி அதிகமாகும் போது பூமியின் ஈர்ப்புக்குள் வந்து அந்த உணர்வின் சத்து பூமியிலே பட்டுவிடும். அடுத்து மழைக்காலம் வரும்போது இந்த உணர்வின் சத்து வித்தாக மாறி காத்திலிருந்து எந்த சத்தின் இனமாக சேர்த்து இரண்டரை கலந்ததோ அந்த உணர்வின் சத்தை எடுத்து அது வரும்போது அது கருவாகி இன்னைக்கு அரளி செடியாக மாறும். ஆனால் ரோஜா போல கலரும் அதை போல சில விரிவடைவதும் அது வரும். இப்படி செடியின் மாற்றங்கள் ஆவது போல இந்த மான் புலியின் ஆற்றல் மிக்க இந்த உணர்வின் தன்மை அதனிடமிருந்து தப்பித்து செல்ல அது ஓடினாலும் புலியின் உணர்வை இந்த மான் சுவாசித்து இந்த உணர்வின் சத்து அதுக்குள் போனவனே அதிக நடுக்கமாகி அதிகமான நிலைகள் அது சுவாசித்து அதனிடமிருந்து தப்பிச் செல்ல அது வேகமாக ஓடும். அப்படி ஓடினாலும் இந்த புலி துரத்தி கொண்டே செல்லும். ஆனால் துரத்தி சென்றாலும் அது மறைவிடத்திலே தான் தப்பிக்கொண்டாலும் புலியை எண்ணியே அந்த உணர்வை சுவாசித்து இது வலுவாக ஆய்விடுகின்றது. ஆக அது எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை, நாம் பாலுக்குள் காரத்தை போட்டால் எப்படித்தான் இருந்தாலும் அது குடித்தால் காரம்தான் இருக்கு. இதை போல மானின் உணர்வுக்குள் இந்த புலியின் வேகமான துடிப்பு உணர்வுகள் சுவாசித்து உடலுக்குள் கலந்தவுடனே அதற்கு நோயாகி இந்த உயிர் மானின் உயிர் அதுவே இயக்கச் செய்து நாம் அடுப்பிலே நெருப்பை வைத்து நாம் எந்த பொருளை காய்ச்சினாலும் அதனுடன் சேர்ந்த பின் முதலே பல வாசனைகளாக அடிக்கின்றது. அது சரியாக வெந்த பின் அது ரெண்டரை சேர்த்து ஒரு சுவையாக மாறிவிடுகின்றது. இதை போல மானின் சாந்த உணர்வுக்குள் அது பலவிதமான எண்ணங்கள் கொண்ட பல உணர்வின் தன்மை இருந்தாலும்
இந்த புலியின் வீரிய உணர்வின் சத்து இது இரண்டரை இதுடன் கலக்கப்படும் போதும், இந்த உணர்வின் சத்து மானின் சாந்த நிலைகள் இழக்கப்படும் போதும் மான் உடலிலே நோயாகின்றது. அதில் விளைந்த உணர்வின் அணுவின் சத்தை இந்த உயிர் மானின் உயிர் தனக்குள் எடுத்து இந்த புலியின் மனம் கொண்ட நிலையில் கொண்டு வெளிவருகின்றது. அப்போதுதான் மூசிக வாகனா, இப்போ புலியோட உணர்வின் தன்மை மானின் உடலிலே வினையாக சேர்த்து அதை சுவாசித்து அதனிடமிருந்து தப்பித்து செல்ல எண்ணினாலும் அதனின் உணர்வு புலியின் உடலிலே வினையாக விளைந்து, ஏனென்றால் புலி அடிக்கடி நினைக்கும். இப்போ உதாரணமாக நீங்க யாராவது உங்களை இவன் தொலைஞ்சு போவான் பல மோசமானவன் அப்படின்னு வகையில் ஏதாவது ஒன்று சொன்னா போறோம், இவன் இப்படி பாவி இப்படி இடைஞ்சல் பண்ணா இவனை உருப்பிடுவானா அப்படின்னு உங்க பேரை சொல்லி சொன்னால் பதிவானால் போறோம், என்னை இப்படி சொன்னாங்களே சொன்னாங்களேன்னு அறவே எண்ணி இந்த உணர்வை சேர்த்து அவங்க சொன்ன நிலைக்கு ஆளாயிருவாங்க. அப்போ அந்த கோபமான உணர்வுகள் நமக்குள் சேர்ந்து இப்படி சொன்னாம் பா இப்ப அவனை பாரு என்ன செய்யறோம் பாரு நீங்க சொல்லிட்டே இருந்தா போறோம், அவர் எங்கேயோ இருக்கிறார், அவர் கெட்டு போக வேண்டும் என்று சொன்ன உணர்வு இந்த கோபமான உணர்வு நமக்குள் சோதிச்சிருந்தா நம்ம நல்ல குணங்கள் கெட்டு அந்த ஆத்திர உணர்வு நமக்குள்ள வந்து அனுஷி ரத்த கொதிப்பா வந்துடும். அவர் ஒரு தரம் தான் சொன்னார், அந்த உணர்வு நமக்குள்ள வந்தோம்னா அவரை நினைக்கும் போதெல்லாம் ஆத்திரம் இரும் பாடு எங்க வந்தா நம்ம உரைக்கிறோம் பாருன்னு நாம சொல்லிப்போம். அந்த உணர்வு என்ன நம்ம உடலுக்குள்ள போய் நல்ல குணத்தை பூரா உரைச்சிக்கிட்டே இருக்கும், இடுப்பு அழிக்குது மேலழிக்குது மேலழிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும். இது வினைய 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 அவங்கள நினைக்க நினைக்க இது விளைஞ்சிக்கிட்டே வந்து கடைசியில கழுத்தோழி மேலோழி கடைசியில இது பார்த்தா யார் சொன்னாலும் சரி அந்த சொல்ல பொறுக்க மாட்டேன் உதைச்சாதான் சரியாகும்னு இப்படி ஆத்திரம் தோணும். பிள்ளை சொன்னபடி பாப்பாங்க கேட்கல அப்படின்னு நீ வாடா அப்படின்னு ஆத்திரத்தோட பேசணும். இந்த உணர்வெல்லாம் என்ன செய்யும், சிறுக 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 வந்து ரத்த கொதிப்ப வந்து அப்புறம் கைய காலப்பையும் முடைக்கிறோம் முடைக்கிறோம். அப்புறம் நாம தப்பு பண்ணல, ஆனா அவங்க சொன்னதை நீங்க எடுத்து வந்தோடனே இது கொஞ்சம் கொஞ்சமா விளைஞ்ச உடனே அடுத்தவங்க எல்லாத்தையும் யாராவது சொன்ன அப்படின்னு தாங்க முடியாது, அவங்கள பற்றி குறைய பேசுவோம், அந்த குறைய சொன்ன உடனே அவங்களுக்கு இது வரும், அவங்க மீண்டும் மீண்டும் அவங்க நம்ம மேல கோபமா பேச வேண்டி வரும். இப்படி நம்ம அறியாமலே ஒரு தரம் சொன்னது நம்ம உணர்வு அவங்க கேட்ட அந்த உணர்வுகள் அடுத்தவங்களுக்கு கோபத்தை தூண்டிச்சு, அந்த கோபத்தை நம்மகிட்ட பேசி இந்த கோபங்கள் நமக்குள்ள விளையும். இப்ப நல்ல உடல் நமக்குள்ள போயிட்டு ரத்த கொதிப்பா வந்து அப்புறம் இந்த கோப உணர்வுகள் விளைய விளைய தொழில்களையும் இடைஞ்சர், பாக்கி வியாபாரத்தில் இடைஞ்சர், நண்பர் இடத்துல கோபம், அதனால இப்படி பல விளைவுகளை எண்ணி நம்மை அறியாமலேயே நமக்குள் உடலையும் தண்டனை, நம்ம சொல்ல கேட்கிறவங்களே நம்மளை வெறுப்பாங்க, இப்படி நமக்குள் வந்து சேர்ந்து விடுகின்றது. இதே போலதான் மான் அந்த புலியின் தன்மை அது உடலை சேர்த்து இந்த சாந்தமான உணர்வு கெட்டு போகுது. இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உயர்ந்த குணம் அடுத்தவங்க திட்டினதை பார்த்த உடனே அந்த உணர்வு நமக்குள் வந்து மனிதனான நிலையை இங்கே நோயாக மாற்றி நமக்குள் வேகமாக கொண்டாடு, அது பரிணாம வளர்ச்சி புலிகிட்ட இருந்து தப்பிக்க இந்த உணர்வின் சத்தை அது எடுத்து அதனின் தன்மை கொண்டு அது விளைகின்றது. அப்ப மான் செத்த உடனே என்ன செய்து, மூசிகா வாகனா, இந்த புலியின் உணர்வை சுவாசித்து அதே வலுவான குணத்தை கொண்டு வாகனமாகி வேகமாக தப்பிக்க என்னது, அந்த உணர்வின் சத்து அது உடலுக்குள்ளாகி மான் செத்த பின் அதே இன்றைய செயல் நாளைய சரீரமாக புலியின் வாசனை மானின் உயிரான்மால விளைந்த பின் அந்த புலி உயிருடன் இருக்கும்போது இந்த உயிரான்மா புலியின் உடலுக்குள் ஈர்ப்புக்குள் சென்று அந்த புலி உடலில் உள்ள சத்தை இந்த உணர்வை எடுத்து புலி குட்டியாக விளைகின்றது. அப்போ இப்படித்தான் மூசிக வாகனா, இப்போ புலியை தான் சுவாசித்த புலியின் வாசனை சுவாசித்தது, அதுக்கு விநாயகருக்கு முன்னாடி எலியை போட்டு வச்சிருப்பார்கள். எலி என்ன செய்யுது, சமமான நிலையிலே வங்கு போட்டு வச்சிருது, தனக்கு வேண்டிய வசையை தேடிக்கொள்ளுது. மான் புலியை பார்த்தது அந்த புலியின் உணர்வின் அலைகளை மானின் உடலுக்குள் போனோன்னு மானோட சார்ந்த உணர்வை செயலிழக்க இது வங்கிட்டு தனது வலுவை கொண்டு போயிருது. அப்போ அதனின் வலு கொண்டு இந்த மானின் இறந்த பெண் மானோட உயிராத்மா புலியின் வாசனை கொண்டதாக வரும்போது அந்த புலியின் உடலை சுத்தி அதனுடைய ஆன்மாவில் சிக்கி அது உடலுக்குள் சென்று இந்த மானோட உயிரான்மா அதனின் உடலுக்குள் சென்று புலிக்குட்டியாக விளையும். இப்படிதான் பரிணாம. இப்ப நாம வீட்டில் மாடு ஆடு வளர்த்தோம் அப்படின்னு சொன்னா நாம சொல்றதை கூர்ந்து கவனிச்சா போறோம்,
அது அம்மானு சத்தம் போடும். ஐயோ சாப்பாடு போடும் போடுக்கு நேரத்தில் பசி எடுத்தனா சத்தம் போடும். சரி மாட்டுக்கு ஏதோ வேணும் போடுக்கு நம்ம எடுத்துக்கொண்டு கொடுப்போம். அப்போ நாம் எப்போ பார்த்தாலும் அந்த அன்பா பேசுகிறவங்கள அது பார்த்துக்கிட்டே இருக்கு. அது உடலை நாம் சொன்னதெல்லாம் இந்த கண் யாரை படம் எடுத்ததோ அவங்க எந்த பாச உணர்வோட செலுத்தினாங்களோ இந்த உணர்வு அந்த மாட்டோட உடல்ல ஊழ்வினையாக பதிவு செய்யுது. அதுக்கு புத்தி இல்லை. ஆனால் மனித உடல்ல வேலையை வச்சு அந்த உயர்ந்த சக்தி அது உடல்ல பதிவான பின் அதே நினைவலைகளாக வந்து மனிதனைப் போல அது பேசும் நிலை வருகின்றது. அப்ப அந்த மனிதனின் உணர்வுகள் அதுக்குள் பதிவாகி அது உயிருடன் வாழ்ற காலத்தில் அம்மா அப்படின்னு கேட்கு நம்ம போன உடனே அது பாசமாக தெரியும், வடராஜா நம்ம தச்சு கொடுப்போம். அதே சமயத்தில் யாராவது ஒரு மனிதன் மற்றவங்க வந்து மறைக்கின்றா சரி அவங்க அங்க வரப்போம்போது திட்டு 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 குதிச்சு அது ஒழிகிறதை பார்க்கலாம் தன்னை போல. ஏனென்றால் அந்த உணர்வின் வேகம் அந்த மனிதனை கண்கொண்டு பார்த்த உடனே அதற்குள் வேகமான உணர்வுகள் இயக்கி இது பயப்படை செய்து துடிக்க செய்கின்றது. அதே சமயம் ஒரு மனிதன் அதன் மேல் பாசம் காட்டி அந்த உணர்வின் சத்தை அதனுடன் கொடுக்கப்படும் போது அதை நுகாவை பார்த்த உடனே மகிழ்ச்சியில் பானாற்றி அம்மா என்று தன் அருகிலே வருகின்றது. இப்படி தன் பாசத்தால் யார் மேல் கூர்ந்து இந்த உணர்வின் சத்தை அது நுகர்ந்து அதன்படி இல்லையே மனிதனின் உணர்வின் ஞானம் அதற்குள் விளைகின்றது. அப்போ மானுக்குள் அந்த மாட்டுக்குள் இந்த உணர்வின் தன்மை வளர்ந்த பின் அது நோயாக மாறுகின்றது. அது குறுகிய காலத்தில் இறந்தவுடனே யார் மீது பாசமாக இருந்ததோ அந்த உடலுக்குள் அந்த மாட்டின் உயிராத்மா வருகின்றது. ஆனால் அது பரிணாம வளர்ச்சியில் அந்த பாசத்தோடு வந்தவுடனே எவ்வளவு பண்பை காட்டியதோ அதே போல இந்த உடலுக்குள் புகுந்து மாட்டின் உயிரான்மா அடுத்து மனிதனாக உருப்பெறும் கருவின் தன்மை அடைகின்றது. மனிதனுக்குள் வந்தவுடனே யார் பாசமாக வளர்ந்தார்களோ அந்த உணவின் சத்தை தொடர்கொண்டு அது மனித உருவரும் உணவின் சத்தாக அது அணுவின் தன்மையாக விளைகின்றது. இப்படி அந்த மனிதன் செத்த பெண் அவனோ பெண்ணோ எதுவா இருந்தாலும் சரி அது இறந்த பெண் அந்த உணர்வின் சத்து மீண்டும் அது வெளிப்பட்டு அதற்கு தக்கவாறு மனித உடலை இப்படி ஏழு சரீரங்களை சென்றது என்றால் மாட்டின் உயிரான்மா அடுத்தும் மனிதனாக பிறக்கும் தகுதி பெறுகின்றது. இப்ப நான் மனிதனாக இருக்கப்படும் போது இவன் பாவிப்பை இப்படி செய்தான் என்று எண்ணியவுடனே அந்த மனிதன் உணர்கொண்டு நாம் இரத்த கொதிப்பும் வேதனைப்படும் போது வேதனை அதிகமாக அதிகமாக மனிதர் சொல்லி எனக்கு இந்த பாவிப்பை மோசம் பண்ணான் துரோகம் பண்ணான் என் குடும்பத்துக்கே தெரியும் சொல்றேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஜோசியம் ஜாதங்கள் என்ன செய்யும் உனக்கு செய்வனை செய்திருக்காருன்னு சொன்ன உடனே செய்திருப்பா அந்த உணர்வின் வேகங்கள் இப்படி சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் அதிகமாகி என் வீட்டுக்கே சண்டாளம் இப்படி வந்து சேர்ந்தான் அப்படின்னு மனம் பலமா வச்சுட்டால் இந்த நோய் ஆன பிற்பாடு அதே எந்த மனிதனை குறிவைத்ததோ அந்த மனத்தின் தன்மை கொண்டு இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா போன உடனே அங்க போய் பேயாக ஆட்டு. அந்த தொல்லைகள் கொடுக்கும் நிறைகள் கொண்டும் நம் உடல்ல எந்த அளவுக்கு தொல்லைகள் இருந்ததோ அந்த நோய் அதே போல நாம் வெறுத்து பேசிய உணர்வுகள் அவங்க மேல இந்த உயிரான்மா உள்ளுக்கு போய் அவங்களை இன்னும் கொஞ்சம் இம்சப்படுத்தி அந்த உடல்ல இந்த நஞ்சினை விளைய செய்து இந்த உயிரான்மா தன் உடலை வளர்த்து இன்னும் கொஞ்சம் தேய்மான ஆகும். நாம் பௌர்ணமி எப்படி தேங்கி வருதோ இதே போல நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளும் நிலை வந்தாலும் பிரிதோர் எண்ணங்கள் கொண்டு நாம் இப்படி மறைகின்றோம். ஆனால் பரிணாம வளர்ச்சியில் அதை காட்டும் வலுகொண்ட உணர்கொண்டு அதனிடமிருந்து தப்பிக்க அதனின் உணர்வு அதற்குள் வளைந்து அது ஒவ்வொன்றும் அது அறிந்து கொள்ளும் வீரியம் கொண்டு அந்த உணர்வின் எண்ணங்கள் அதற்குள் வளைந்து அது வளர்ச்சி பெறும் நிலையிலாகி மனிதனாக உருவாக்கியது நமது உயிர். தெரிந்து கொண்ட பின் நாம் இப்போது பேயாக சென்று அங்கு நோயாக உருவாக்கி அந்த வேதனையின் தன்மையை நமக்குள் ஆனவர்பால் அந்த மனிதன் வீழ்ந்த பின் மீண்டும் பௌர்ணமி எப்படி தேங்கி ஒளி மங்கியதோ ஒன்றும் அறியாத பாலை நிறைய போட்டு அதை சத்தாக குடித்தால் அதுக்குள் சத்தான பொருளை இணைத்து நாம் உணவாக உட்கொண்டால் மனிதனுக்கு நல்ல பூரிப்பும் மனபலமும் கொஞ்சம் கிடைக்கின்றது. அதனுடன் சிறிதளவு எல்லாம் போட்டு ஒரு திரு விஷத்தை விட்டால் அது உணவாக உட்கொண்டால் நம்ம பணவளம் எல்லாமே அதுக்குள் அடங்கிவிடும். இதை போல மனிதனின் உயர்ந்த எண்ணங்கள் இருந்தாலும் வேதனை என்ற நிலைகள் இதற்குள் அடங்கி மனிதனுடைய சிந்தனை முழுமையாக மறைக்க செய்து நாம் அடுத்து நம் நிலையில் தேய்மானமாகி ஆரம்ப நிலை புழு எப்படி ஆனதோ அந்த புழுக்களில் கடித்தாலோ மனிதனை இன்று ஒரு புழு கடித்தால் நம்மளால் தாங்க முடியாது. ஒரு கிருமி விஷக்கருவி கடித்தால் அதனின் நிலைகள் கொண்டு பல உணர்வுகள் நமக்குள் நல்ல செல்லுகளாக இருந்தாலும் நம்ம உடல் ஒவ்வொரு விஷக்கருமை கடித்தால்
நமக்குள் நல்ல குணங்களின் அந்த அணுக்களின் நிலைகள் அனைத்தும் ஆகி அது பூராமே நஞ்சு கொண்ட உடலின் செல்லுகளாக விளைந்துவிடும். இப்படி இந்த மனிதனின் தன்மையை இந்த செல்லுகள் அனைத்தும் மனிதனா உருவாவதற்கு பதில் இந்த நஞ்சு கொண்ட நிலைகள் ஆன பின் இந்த உயிரான்மை வெளியில வந்த பின் ஒரு புழுவின் தன்மை அடைந்து விடுகின்றது. அந்த புழு நஞ்சு கொண்ட புழுவாதான் இருக்கு. அதை மற்ற உயிரங்களே கடிக்கப்படும் போது அந்த நஞ்சு பெரிய சரீரத்தின் வீழ்த்திடும் நிலை கொண்டு அதிலே அதனின் தன்மை பெறும். இதை போல மற்றதை இதை கொல்ல எண்ணும் போது அதை கண்டு தப்பித்து செல்லும் உணர்வை சுவாசித்து சுவாசித்து இது குறைஞ்சி குறைஞ்சி இப்படி பலகாலம் பல அவசைப்பட்டுதான் அந்த மனிதனானவன் பல அனுபவங்கள் எந்த உடலுக்குள் சென்றாலும் இந்த நஞ்சை பாய்ச்சி அந்த நஞ்சின் தன்மைதான் மனித உடலில் சேர்க்க செய்து அந்த நஞ்சு அதிகமாகி உடலை ஊட்டி சென்ற பின் இந்த உயிரான்மால அந்த நஞ்சுதான் மிஞ்சி இருக்கும். ஆக இதுல இந்த உடல் எந்த வேதனைப்பட்டதோ உயிருடன் சேர்ந்து அந்த ஒளி என்னைக்குமே அந்த வேதனை பட்டுக்கொண்டுதான் இருக்கும். ஆக மனித உடலுக்குள் சென்றால் வேதனையும் வேதனை தாங்கிக் கொள்ளும் விஷம் கொண்ட ஒரு நஞ்சும் கொண்ட அந்த ஈர்ப்பு நரிகளுக்குள் பாம்போ தேளோ அதுக்குள் சென்றால் அந்த விஷத்தின் தன்மை அதுக்குள் ஒடுங்கி அதனின் சரீரமாக பெற்று அந்த நஞ்சையை உணவாக உட்கொள்ளும் சரீரத்தை உருவாக்கிவிடும் இந்த உயிர். பின் அதிலிருந்து அந்த நஞ்சு கொண்ட தேளோ மற்ற எதிரிடம் என்று தப்பித்துக் கொள்ள அது உணர்வை சுவாசித்து சுவாசித்து அந்த உணர்வின் தன்மை அதுக்குள் வளைந்து தீயதிலிருந்து விலகும். இந்த நஞ்சு சிறுக சிறுக குறைஞ்சி இப்படி பல மனிதனாக வருவதற்கு பல கோடி காலமாகும். ஒவ்வொரு உயிரினங்களும் தன் உணவுக்காக ஒவ்வொரு அங்கங்கள் அமைத்து அந்த உணவை சாப்பிட எத்தனை அவசரப்படுகின்றது. நாய்க்கு தாகம் எடுத்தாலும் நரிக்கு தாகம் எடுத்தாலும் தண்ணி நக்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டாடுகின்றது. மற்ற மாட்டை எடுத்துக்கொண்டால் அந்த உணர்வின் தன்மைக்கு எடுத்து உறிஞ்சி சாப்பிடுகின்றது. நாய்க்கும் தெரிகின்றது, மற்ற உயிரினங்களுக்கும் தெரிகின்றது, புலிக்கும் தெரிகின்றது. மற்றொன்றை கொன்று புசிக்கும் நிலைகள் மற்றதை வீரியத்தன்மை கொண்டிருந்தாலும் ஆக நீரை சாப்பிடும் போது நாக்கு கொண்டு வலிச்சுதான் அது சாப்பிடுகின்ற தாகத்தை நேரடியாக குடிக்க முடியாது. இப்ப ஆடோ மாடோ மற்றவர்கள் தன் தாகம் எடுத்தால் அது உறிஞ்சி தனக்குள் குடிக்கும் நிறை வருகின்றது. அதே போல முகம்தான் இதற்கும். ஏனென்றால் நாய் உறிஞ்சி குடிக்கிறதை பார்த்திருக்கிறார்கள் இல்லை, நக்கிதான் சாப்பிடும். அந்த உணர்வுக்கு ஒப்ப அதனின் நிறைகளை அதனுடைய நிறைகள் இயக்கும். இதே போலதான் அந்த உணர்வுகள் ஒவ்வொன்றும் தான் சுவாசிக்கும் நிலைகள் கொண்டு எடுத்துக்கொண்ட நிலைகள் ஒப்ப சுலபமான முறையில் அது உணர்வு உட்கொள்ளும் அந்த இயக்கத்தை இயக்கும். இல்லை என்றால் அந்த உணர்வுக்கு தக்கவாறு அது உடலின் தன்மை இயக்கி அது அவசப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும். இதே போலதான் பல அவஸ்தைகளிலிருந்து நாம தப்பி வருகின்றோம். உதாரணமாக கோழியை எடுத்துக்கொள்வோம். அது ஒன்றை பிடித்துக் கொண்டால் கோழியோ மயிலோ இதுவும் நஞ்சை உணவாக உட்கொள்ளுகின்றது, அதுவும் நஞ்சை உணவாக உட்கொள்ளுகின்றது. இன்று காக்கையோ மற்ற நிலைகளோ அது உணவாக உட்கொள்ளும் போது காலிலே மிதித்துக் கொண்டு அந்த வலிவின் தன்மை கொத்தி இழுத்து உணவாக உட்கொள்ளுகின்றது. ஆனால் கோழியோ மற்ற நிலைகள் கொத்தி உதறி உதறி தான் கால் இருந்தாலும் அந்த உணர்வின் ஞானம் இல்லாது இது உதறி உதறி தூக்கி தூக்கி போட்டு அது உதற நேரத்தில் கொஞ்சம் கொண்டு பிஞ்சி போனால்தான் சாப்பிடும். ஆக அந்த உணர்வின் தன்மை தனக்குள் சிரமப்பட்டு அதை எடுத்து விழுங்கும் போது அதற்குள் மற்ற மண்ணும் கல்லும் சேர்ந்து விடுகின்றது. இதை போல அது சாப்பிடுவதற்கு முன்னாடி பல அவசியங்கள் பட்டுதான் அது உணவாக உட்கொள்ள வேண்டி வரும். இதை போல இந்த இயற்கை நிலைகள் அந்த உடல்ல இந்த உயிர் இருக்கப்படும் போது இத்தனை அவசைகள் பட்டுதான் அது உணவாக உட்கொள்கின்றது. இதே போல இத்தனையும் கடந்து நாம் மனிதனாக வந்தவன் மனித உடலுக்குள் இன்று சுலபமா இருக்கு, இரு அவனை நான் தொலைச்சு போடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நல்ல உணர்வை நமக்குள் இரு உன்னை நான் தொலைச்சு போறேன்னு அந்த உணர்வு உள்ளுக்கு போனா நல்ல குணத்தை கொண்டு நோயாகட்டும். நாம லேசா சொல்லலாம், இருக்கட்டும் நான் பாக்குறேன் என்ற இந்த உணர்வு எண்ணம் வந்தாலே அந்த எண்ணிய உணர்வு நமக்குள் முதல்ல பார்த்துவிடும். அதை பார்த்து கொண்ட பின் தான் இந்த கெட்ட புத்தி வந்து அந்த செயலுக்கே போகும். இல்லை என்றால் அந்த புத்தியே நமக்குள் வராது, நம்ம உணர்வு நமக்குள் இயங்காது, முதல்ல நாம் தான் கேடுறோம். இதை போல நாம் பறிவு கொண்டு பிறருடைய நிலைகள் கேட்டறிந்தாலும் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் தீய வினையாக விளைந்து நம்ம அறியாதபடி எத்தனையோ வேதனைகள் பட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். இதிலிருந்து நாம் மனிதனாக மீள்வதற்கு நாம் என்ன செய்வது என்றதுதான் அந்த மகரிஷிகள் அன்று தெளிவாக பல முறைகளை நமக்கு தெளிந்து உணர்த்தி உள்ளார்கள். அதிலிருந்து நாம தெரிந்து கொள்வதற்குத்தான் இப்போது உங்களுக்கு இந்த உபதேசமும் இந்த பௌர்ணமி நாள் வைத்ததும்.
ஆக எப்படி அது முழு நிலாவாக இருக்கின்றதோ, இதனை முழுமை அடைந்தவர்கள் மகரிஷிகள்.